ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்க திருத்தணி பசங்க யூடியூப் சேனல். நான் உங்க யுவராஜ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இது மூலமா நம்ம சேனல்ல வர வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் திருத்தணி பசங்க யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயவாடாவில் பஞ்சாப் சென்டரில் வந்து இருக்குது இந்த ஷாப் வந்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய அண்டி, அதாவது இதை குண்டான்னு சொல்ல மாட்டாங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா அண்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய அண்டியில் வந்து சிக்கன், மட்டன், அப்புறம் வந்து ஆட்டுக்கல் பாயா எல்லாமே செஞ்சுருக்காங்க. இந்த கடையில் வந்து ஹலீம் வந்து ரொம்பவே ஃபேமஸ்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதனால இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்கோம். வாங்க, இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த கடையில் வந்து பார்க்கும்போது, இங்கே செஞ்சு வச்சிருக்க ஃபுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. சரி, அதை பார்த்த உடனே நாங்கள் வந்து ரொம்பவே அசந்துட்டோம்னு சொல்லலாம். ஒரு வழியாக நாங்கள் வந்து எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓனர்கிட்ட போய் பேசினோம். ஓனர் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டு நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஸோ நாங்களும் வந்து அப்படியே ஒரு ஷூட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டேரெக்டாக அங்கேயே உட்காந்துட்டு அப்படியே ஒரு ஷூட் எடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற இதுதான் வந்து ஹலீம். உண்மையிலே இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான்வெஜ்ஜில் ஒரு அல்வா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சிக்கனோ இல்லை மட்டனோ ரெண்டுத்துலேயுமே செய்வாங்க. இதில் முழுக்க முழுக்க அது அந்த மீட் மட்டும் அதிகமாக போட்டுட்டு அதுக்கு தேவையான சில வெஜிடபிள்ஸோ இல்லை வந்து கோதுமையோ இது எல்லாமே போட்டுட்டு ஒரு 8 hours வந்து இதை குக் பண்ணுவாங்களாம். அந்த 8 hours குக் பண்ணி முடித்த உடனே இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இடி இடினு இடித்து இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு அல்வா மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ இதோட ஒரு ஒரு பைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மட்டனாக இருந்தால் மட்டன், சிக்கனாக இருந்தால் சிக்கன், அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் இதை. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டுன்னு சொல்லலாம் இதை. நாங்கள் வந்து இதை கப்பில் போட்ட உடனே நம்ம ஓனருக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓனருக்கே கொடுத்தோம். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்தவர். சரி ஓகே, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நாங்கள் வந்து இந்த ஹலீமை இதுதான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அவங்க கப்பில் போட்ட உடனே இது மேலே வந்து ஒரு ஃப்ரைடு ஆனியன்ஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு. உண்மையிலேயே சொல்லப்போனால் இது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு ஒரு பைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மட்டனோட டேஸ்ட் வந்தது. கண்டிப்பாக வந்து நான்வெஜ் லவர்ஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் ஏரியாவில் ஹலீம் எங்கேயாச்சும் இருந்தால் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டிஷ் இது. இதை வந்து நீங்கள் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை டேஸ்ட் பண்ணாலோ இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஃபேமஸான ஹலீமை டேஸ்ட் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம திருத்தணி பசங்க யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.